Hello everyone, welcome to Vini's Hair Care. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கும் ஸ்கேல்ப்ல புது முடி வளர்றதுக்குமான ரெண்டு ஹோம் ரெமிடிஸ் தான். இந்த ரெண்டு ரெமிடியுமே ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமிடிஸ் இது. இப்போ இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பொருள் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி வந்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 எடுத்து வச்சிருக்கேன் என்னோட ஹேர் லென்த்துக்கு. உங்களுக்கு கம்மியான ஹேரா இருந்துச்சுன்னா இஞ்சியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங் ஹேரா இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஜூஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெமிடியில. நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதுவுமே நம்மளோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் வந்து ஹேர்ல போட போறது இல்ல, ஸ்கேல்ப்ல மட்டும் தான் அப்ளை பண்ண போறேன். அதனால ஒரே ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஹேர்லயும் அப்ளை பண்ண போறீங்கன்னா இன்னொரு முட்டை கூட எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம். எக் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே நம்மளோட ஹேரோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கான தன்மை வந்து இதுல இருக்கு. நெக்ஸ்ட் முடி அடர்த்தியா வளரணும்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல புது முடி அதிகமா நமக்கு வளரணும். அதுக்கான ரெமிடிஸ் தான் இது. அடுத்து நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெய். செக்கில் ஆடின எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு செக்கில் ஆடின எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆயில் வந்து கிடைக்கும். பியூரானது, கோல்டு ப்ரெஸ்ட், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக கிரைண்ட் பண்ண முடியும். பெருசாக மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா அது அடியில் மாட்டிக்கும், சரியாக அரைப்படாது. ஸோ நல்லா ஃபைனாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதை வந்து நான் அரைக்க போகிறேன். போதுமான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க, ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது வந்து நல்லா அரைச்சாச்சு. 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சதால நல்லா ஜூஸ் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுத்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச முட்டையை வந்து ஃபஸ்ட்டு உடச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சக்கருவோடு சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஹேராக இருக்குது அப்படின்னா வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கோல்டு பாடியாக இருந்தால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் அந்த முட்டையும் ஆயிலும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஒன்றோட ஒன்று கம்ப்ளீட்டாக நல்லா ஜெல் ஆகணும். அப்போ தான் அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட முடியோட ரூட்ஸுக்கு சத்து வந்து நல்லா போய் சேரும். சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா போதுமான அளவுக்கு பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைச்சதை அப்படியே அந்த விழுதோடு தான் சேர்க்குறேன். ஏன்னா அப்ளை பண்ணுறப்ப நல்ல சத்து வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, இல்லை முடி ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்றவங்க நான் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த விழுதோடவே சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணுறப்ப நல்லா ப்ராப்பராக பார்த்து கவனமாக வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமிடி. பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கு எந்த ஸ்கேல்ப் டைப்பாக இருந்தாலும் சரி. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஸ்கேல்ப்பில் புது முடி நமக்கு வளர்ந்தால் மட்டும்தான் ஹேரோட அடர்த்தி வந்து அதிகரிக்கும். ஸோ கவனமாக ஸ்கேல்ப்பில் வந்து மெயினாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா முடியோட ரூட்ஸ்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ஜென்டலாக ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணுங்கள். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஹீட்டை வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் ப்ரொடியூஸ் பண்ணும். எக்கு வந்து போதுமான ப்ரோட்டீன் வந்து நம்மளோட ஹேரோட ரூட்ஸுக்கு கொடுக்கும். ஸ்கேல்ப்பில் வந்து புது முடி வளர்கிறதுக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes விட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா ஒரு 15 minutes மட்டும் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 2 நாள் இதை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹேர் ஃபால் பிரச்சனை அதிகமாக இருக்குது, தின் ஹேராக இருக்குது அப்படின்றவங்க வாரத்துக்கு 3 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த ரெமிடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமனாக பார்த்து எடுத்துக்கோங்க. லெமன் வந்து என்ன பண்ணும் மெயினான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணும். ஸோ ஹேர் ஃபால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கம்மியாகிடும். ஸ்கேல்ப்லேருந்து முடி தனியாக கழட்டிட்டு வராத அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளோட ஹேர் ரூட்ஸுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக லெமன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ட்ராப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலுவேரா எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆலுவேரா வந்து எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நான் வந்து ஸ்கேல்ப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதால ஒரு மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஹேருக்கும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆலுவேரோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது, ஆலுவேராலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கப்புறமா டைமிங்கை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில். இதுவுமே வந்து கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். செக் circle ஆன தேங்காய் எண்ணெய் கிடைச்சதுனா நீங்க அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயா பியூரா இருக்குறதா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து முக்கியமான ingredient வந்து பாத்தீங்கன்னா peppermint essential oil க்கு பதிலா rosemary essential oil கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட் இந்த ரெண்டு essential oil தவிர வேற எதையும் வந்து ட்ரை பண்ணாதீங்க peppermint essential oil முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா இதையே ட்ரை பண்றதுக்கு பாருங்க அப்பதான் பெனிஃபிட் நமக்கு நல்லா இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ஆலுவேராவை ஓரத்துல இருக்க முள்ளை எடுத்துட்டு உள்ள இருக்க அந்த ஜெல்லை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணனும் வெறுமனே அப்படியே நம்ம சுரண்டி எடுத்துட்டோம் அந்த ஜெல்லன்னா அது கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் முடியோட ரூட்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு போய் ஈஸியா வந்து உள்ள போகாது அதனால அரைச்சுக்கிறதுக்கு பாருங்க தோலை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நடுவுல இருக்க ஜெல்லை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி சேத்தாச்சு இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க அப்படியே வெறும் இந்த ஜெல்ல மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இத நல்லா நான் அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா நொரச்சி வரும் அரைக்கறப்ப இப்போ இத அப்படியே வெச்சிடலாம் இப்போ ஒரு பவுல்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க ஆலுவேரா ஜெல்ல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கேல்புக்கு மட்டும் அப்படின்றதால கொஞ்சமா நான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு முடிக்கும் அப்ளை பண்ண போறீங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ண போறோம் 2 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பா இருக்கு அப்படினா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இப்போ ஆலுவேரா ஜெல்லும் ஆயிலும் கம்ப்ளீட்டா mix ஆகற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பவுமே ஒரு ingredient ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் ingredient ஆட் பண்ணுங்க அடுத்து இப்ப நான் லெமன் வந்து ஆட் பண்ண போறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதி எலுமிச்சம்பழம் வந்து நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வந்து கிரே ஹேர் problem இருக்கு அப்படினா ஒரு 5-6 drop மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏனா லெமன் வந்து ஹேரோட கலரை வந்து கொஞ்சம் லைட்டன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இல்ல லெமனே உங்களுக்கு வேணாம் அப்படினா நீங்க கம்ப்ளீட்டா அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காவை வந்து ஒரே ஒரு நெல்லிக்காய் இல்ல ரெண்டு நெல்லிக்காவை நல்லா அரைச்சு கூட இது கூட அந்த ஜூஸை நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு அடுத்து இதல வந்து peppermint essential oil வந்து நான் ஆட் பண்ண போறேன் 3 drop அளவுக்கு peppermint essential oil நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி rosemary essential oil ஆ இருந்தாலும் 3 drop அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு essential oil-ம் சேர்த்து யூஸ் பண்ண போறீங்க அப்படினா ரெண்டு drop வந்து நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு மேல ஆட் பண்ணாதீங்க ரொம்ப பவரா இருக்கும் அதே மாதிரி first time essential oil இப்பதான் நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படினா கொஞ்சம் patch test பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க அதாவது உங்க முட்டியிலயோ இல்ல காது பின்னாடியோ essential oil வந்து கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes விடுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு இல்லன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் இப்போ இது கம்ப்ளீட்டா mix பண்ணி ரெடி ஆயிடுச்சு எப்படி அப்ளை பண்ணனும் அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன் ஸ்கேல்ப நல்லா ரெண்டா பிரிச்சிட்டு ஆல்ரெடி oil apply பண்ணிருக்க scalp-ல apply பண்ணுங்க suppose oil வைக்கலன்னா லைட்டா oil வச்சு scalp-ஐ massage பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இத வந்து நீங்க apply பண்ணிக்கலாம் மெயினா முடியோட roots-ல வந்து கவனமா apply பண்ணுங்க அப்புறமா முடி ஃபுல்லா நீங்க apply பண்ணிக்கலாம் apply பண்ணிட்டு ஒரு 30 minutes விட்டு shampoo and conditioner யூஸ் பண்ணி நீங்க hair wash பண்ணிக்கலாம் வாரத்துக்கு 2 நாள் இல்ல 3 நாள் இத நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ரெமிடியுமே ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான ரெமிடிஸ் ரெகுலரா யூஸ் பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு எந்த scalp type-ஆ இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thanks for watching my video